இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷ் பிள்ளை வழங்கும் சசியின் சிவப்பு மஞ்சள் பச்சை வெற்றி நடை போடுகிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அஞ்சான் படத்திற்கு பிறகு ஒரு ஹிட் கொடுக்க மிகவும் போராடி வருகின்றார். தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் இவர் கவனம் செலுத்தி வருவது இவரின் பாக்ஸ் ஆபீஸுக்கு உதவினாலும் ஒரு விதத்தில் இது இவருக்கு பின்னடைவுதான். இது ஒரு புறம் இருந்தாலும் சூர்யா அடுத்து சிறுத்தை சிவா, லோகேஷ் மற்றும் கௌதம் மேனன் ஆகியோருடன் கைகோர்க்க உள்ளாராம். இதில் கௌதம் மேனன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் மலேசியா அரசாங்கம் ராட்சசி படத்தை புகழ்ந்ததையும் சந்தோஷமாக சூர்யா ஷேர் செய்துள்ளார். தமிழ் சினிமாவில் ஜெமினி, வில்லன், அன்பே சிவம் என முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து அசத்தியவர் கிரண். இவர் நடித்த சில வருடங்களிலேயே மார்க்கெட் இழந்து இரண்டாம் ஹீரோயின் என்ற இடத்திற்கு சென்று விட்டார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவரை ஒரு சில சுந்தர்சி படங்களில் மட்டுமே பார்க்கலாம், வேறு எந்த படத்திலும் பார்க்க முடியவில்லை. இந்நிலையில் தற்போது அவர் சமூக வலைதளங்களில் பல புகைப்படங்களை வெளியிட்டு வருகின்றார். அதில் தற்போது ஒரு ஹாட் போட்டோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றது. அடுத்து மூன்று வேடங்களில் நடிக்க உள்ளார். இப்படத்தின் டைட்டில் தற்போது வெளிவந்துள்ளது. இப்படத்தின் டைட்டில் டிக்கிலோனா என்று வைத்துள்ளனர். இவை கவுண்டமணி செந்தில் நடித்த ஒரு காமெடியில் இடம்பெற்ற வார்த்தை. இப்படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாம். மேலும் இப்படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாதம் தொடங்க உள்ளதாம். விஜய் நடித்த சில படங்களில் நெகட்டிவ் ரோலில் நடித்திருப்பவர் தீனா. திரைப்படத்தில் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்திருந்ததற்காக விஜயிடம் அடி வாங்குவாரே அவரே தான். அவர் தற்போது அளித்துள்ள பேட்டியில் விஜய் செய்த உதவிகள் பற்றி நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். அவரை பற்றி பேச ஆரம்பித்தால் நாள் முழுக்க பேசுவேன், அந்த அளவுக்கு செய்துள்ளார். ஜிம் பாய்ஸ் 700 பேர் இருக்கும். நாங்க 20 வருடமா சங்கம் அமைச்சு போயிட்டு இருக்கு. அந்த 700 பேரை தற்போது பெப்சியுடன் இணைக்க பேசியது விஜய் அண்ணன் தான். ஆர் கே செல்வமணி சார் கிட்ட பேசி எங்களையும் பெப்சி சங்கத்தில் இணைக்கும்படி கேட்டார். எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை அடிபட்டாலோ கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது. அப்படி அனாதைகளாக இருந்த எங்களை பெப்சியில் இணைக்க உதவியது அண்ணன் தான் என்று தீனா உருக்கமாக பேசியுள்ளார். ஒரு காலத்தில் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் முன்னணி நடிகர்களுடன் நடித்து கலக்கியவர் நடிகை ஸ்ரேயா சரண். அவருக்கு மார்க்கெட் குறையவே திருமணம் முடிந்து வெளிநாடுகளில் சுற்ற ஆரம்பித்தார். இந்த நிலையில் கணவருடன் தீவில் அரைகுறை ஆடையில் ஆட்டம் போட்ட வீடியோவை வெளியிட்டுள்ளார். அத்தோடு தன் கணவருடன் எடுத்த புகைப்படங்களையும் பதிவு செய்துள்ளார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவுக்கு தெலுங்கு பேசும் மாநிலங்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் ரசிகர்கள் உள்ளனர். அவரது படங்கள் இந்தியா மட்டுமின்றி தெலுங்கு மக்கள் அதிகம் வாழும் அமெரிக்கா, சவுதி போன்ற இடங்களிலும் வசூலை அள்ளுகின்றன. தற்போது மகேஷ் பாபு சரிலேறு நீ காவுரு என்ற படத்தில் நடித்து வருகிறார். அதை அனில் ரவிபுடி இயக்குகிறார். இந்த படத்திற்காக மகேஷ் பாபு 52 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் மகேஷ் பாபு இதை பணமாக பெறப்போவதில்லை. படத்தின் நான் தியேட்டரிகள் உரிமைகளை மகேஷ் பாபு சம்பளத்திற்கு பதிலாக பெறுகிறார். அது தற்போது 52 கோடி ரூபாய் அளவுக்கு விலை போயுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களான விஜய் அஜித் கூட ஒரு படத்திற்கு இவ்வளவு சம்பளம் வாங்குவார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். இரண்டு அறையில் முரட்டு குத்து பட நடிகை யாஷிகா ஹீரோனாக நடித்துள்ள ஜாம்பி படம் இன்று திரைக்கு வருகிறது. அதன் ப்ரமோஷனுக்காக யாஷிகா ட்விட்டரில் ரசிகர்களிடம் பேசினார். பிக்பாஸ் செல்லும் முன்பு இளைஞர்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு இருந்தது. பிக்பாஸ் சென்று வந்த பிறகு என்னுடைய உண்மையான கேரக்டருக்காக மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அஜித் பற்றியும் சில ரசிகர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், அஜித் சார் தான் இன்ஸ்பிரேஷன். அவரது விஸ்வாசம் படத்தில் அப்பா மகள் சென்டிமெண்ட் சிறப்பாக இருந்தது என்று கூறியுள்ளார். மேலும் விஜய் பற்றி பேசிய அவர், விஜய் எப்போதும் பாசிட்டிவாக இருப்பார், பிகர் படத்திற்காக வெறித்தனமாக காத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்திய சினிமாவில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அமிதாப் பச்சன் இருக்கிறார். அவருக்கு 2800 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்துகள் உள்ளது. மும்பையில் பல இடங்களில் அவருக்கு சொந்தமாக வீடுகள் உள்ளது. ஜூஹு பகுதியில் அவரது பழைய பங்களா ஒன்று உள்ளது. அது தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மும்பையில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் பல இடங்களில் வெள்ளம் வந்துள்ளது. அதில் அமிதாப் பச்சன் வீடும் ஒன்று. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்னை நோக்கி பாயம் தொட்டா செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. பல வருடமாக காத்திருக்கும் ரசிகர்கள் இந்த முறை படம் வருமா என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இந்த முறையும் ஏமாற்றம் தான் மிஞ்சியுள்ளது. இந்நிலையில் இது பற்றி எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்னும் சில தினங்களில் படம் ரிலீஸ் செய்ய முயற்சித்து வருகிறோம் என்று கூறியுள்ளார்.
தமிழ் சினிமாவிற்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய மார்க்கெட் உள்ளது. ஆனால் சீனாவில் மட்டும் இதுவரை பெரிய மார்க்கெட் எதுவும் இல்லை. ஆனால் அதுவும் தற்போது 2.0 படம் மூலம் நடக்க உள்ளது. ஆம், 2.0 சீனாவில் நாளை மிக பிரம்மாண்டமாக வர உள்ளது. சுமார் 22,000 காட்சிகள் வரை நாளை சீனாவில் இப்படம் திரையிட உள்ளார்களாம். இந்நிலையில் சீனாவில் 2.0 முன்பதிவில் மட்டும் ₹3 crore இப்படத்திற்காக வந்துள்ளதாம். படத்தின் ரிசல்ட் பாசிட்டிவாக அமைந்தால் கண்டிப்பாக இப்படம் ₹200 crore மேல் அங்கு வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. இதுவரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.